தற்போது கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் மூன்று பேர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர். அவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்ற இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தற்போதைய நிகழ்வு என்ன, பதிவு செய்யலாம். சூர்யா, இப்ப பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு நாட்களாக சாரல் மழை பெய்து வருகிறது. அது குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா குன்னூர், உதகை, கோத்தகிரி பகுதியில இந்நிலையில பாத்தீங்கன்னா நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக, அதாவது வந்து குன்னூர் அருகே உள்ள ராஜாஜி நகர் பகுதியில சபீம் முல்லா என்பவரது வீட்டு பகுதியில மேல இருந்த வந்து ஒரு 30 அடி உயரமுள்ள வந்து கருங்கல்லினால் கட்டப்பட்ட தடுப்பு சுவர் ஒன்று வந்து இடிந்து வந்து அவர் வீட்டின் மீது விழுந்துள்ளது. இந்த வீட்டின் மேல விழுந்தது பாத்தீங்கன்னாக்கா அவங்க வீடு கதவுல இருந்து எல்லாமே மேல வரைக்கும் வந்து மூடிருச்சு. ஆனா வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் இருந்திருக்காங்க. அவங்க வந்து அப்ப வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு வழி இல்லாம வந்து உள்ள சிக்கிக்கிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆண்கள் மட்டும் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுல உள்ள ஜன்னல் வழியாக வந்து எல்லாம் வெளியேறிட்டாங்க. அப்புறம் பெண்கள், 3 பெண்கள் மட்டும் வந்து வீட்டை விட்டு வெளியே வராம வந்து வீட்லயே இருந்தாங்க. இது குறித்து வந்து தீயணைப்பு துறையினருக்கு வந்து தகவல் கொடுத்த உடனே தீயணைப்பு துறையினர் வந்து உடனே விரைந்து வந்து அந்த வீட்டின் மீது விழுந்த வந்து அந்த பாறைகளை வந்து ஒவ்வொன்றாக அகற்றினர். சுமார் பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரமா அந்த பாறைகளை எல்லாம் வந்து அகற்றினர். அதுக்கு அதன் பிறகே பாத்தீங்கன்னாக்கா அந்த வீட்டுக்குள்ள இருந்த வந்து 3 பெண்களையும் வந்து அவங்க வெளியே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மேலும் வந்து நிலச்சரிவு வந்து ஏற்படும் அபாயம் தான் இருக்குது. இப்ப கூடிய விரைவில் வந்து அங்க அரசு வந்து அந்த தடுப்பு சவறு கட்டி கொடுத்தானாக்கா அந்த பகுதியில வந்து கொஞ்சம் இந்த பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி அந்த மக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. தகவலுக்கு நன்றி சிவகுமார்.